ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலீர் தமிழா சேனல். மிகப்பெரிய கம்பெனிகளோ அந்த கம்பெனிகளோட பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பார்ட் 1. நீங்கள் அதை பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்ட் 2. இப்போ நான் முதல் பார்க்க போகிற கம்பெனி கொக்கோகோலா. கொக்கோகோலா நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி. அப்படியே அந்த கொக்கோகோலா பாட்டிலை ஷேக் பண்ணால் மிகப்பெரிய நுரையெல்லாம் வரும், நீங்கள் அதெல்லாம் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட பெயர் பார்த்திங்கன்னா, கோகோ இலைகள் மற்றும் கோலா கொட்டைகள் ஆகிய இயற்கை பொருள்களில் இருந்து எடுக்கப்பட்டது தான் கொக்கோகோலா. அதாவது கோகோ இலைகளிலிருந்து கோகோவையும் கோலா கொட்டையிலிருந்து கோலாவையும் தூக்கிட்டால் கொக்கோகோலா நமக்கு கிடச்சிருது. அமேசான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. நான் இந்த மைக்கை கூட அங்கேருந்து தான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஃபோனையும் அங்கேருந்து தான் வாங்கினேன். அந்த ஓனரோட பேர் பார்த்திங்கன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் எப்பவுமே அமேசானை பற்றி சொல்லலை. அமேசானில் நீங்கள் எதை தேடுறீங்களோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனை குறிக்கும் விதமாக அமேசான் லோகோவில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடில் பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் நீங்கள் பொருட்களை தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோடு 7 ஸ்டார்ட் ஆகி Z வரைக்கும் போய் முடியும். அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் பார்க்காம இருந்தால் அமேசான் லோகோவில் பாருங்கள். அடுத்தது வெர்ஜின் அப்படிங்கிற கம்பெனியை பெயரை பரிந்துரைத்தவரே அந்த கம்பெனி ஓனரோட நண்பர் தான். அதாவது நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வெர்ஜின் வெய் அப்படின்னு சொல்லி சொன்னவர் கம்பெனி ஓனருக்கு சொன்னவரே அவரோட நண்பர் தான். இந்த வெர்ஜின் அப்படிங்கிறதுக்கு பேர் கன்னித்தன்மையுடன், அதாவது நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஈபே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இது எக்கோபோ என்னும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான கம்பெனி. அந்த பேரை தான் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த பேரில் சுரங்க நிறுவனம் இருந்ததால் அந்த கம்பெனி பெயரை வந்து ஈபேன்னு மாற்றிட்டாங்க. வோல்ஸ்வேகன் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மனிய முன்னோடிய கம்பெனி. இந்த கம்பெனிக்கார வாங்காதவங்களே கிடையாது. ஜெர்மன்கள் எப்பவுமே அமெரிக்காவிற்கு எதிரானவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களோட அதிகபட்ச கஸ்டமரை பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்களாக தான் இருப்பார்கள். ஜெர்மனிய சொல் பார்த்தீங்கன்னா வோல்ஸ்வேகன் என்பது மக்களின் கார் என்று பொருள். இது மக்களோட கார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் வோல்ஸ்வேகன் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. கியா என்னும் வார்த்தை, கியா பார்த்துட்டிங்கன்னா கியாங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. கியா அப்படிங்கிற கம்பெனி ஹன்சா என்ற மொழியிலிருந்து தான் பெறப்பட்டது. இதற்கு ஆசியாவில் உதயமாகும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். லீகோ அப்படிங்கிறது ஒரு வீடியோ கேம் கம்பெனி. லேகோ அப்படிங்கிறது டேனிஷ் மொழியிலுள்ள லேகோட் என்னும் வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு மீனிங் நன்றாக விளையாடுங்கள் அப்படின்னு தான் அர்த்தமாம். அடுத்து ரிலையன்ஸ். ரிலையன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ரிலையன்ஸ் ஒரு அம்பானியோட மிகப்பெரிய கம்பெனி, நம்ம இந்தியாவோட கம்பெனியும் கூட. இவங்க செல்ஃபோன்லேருந்து கிளாத்திங் முதல் காய்கறி வரைக்கும் இறங்கி விற்பனை செய்கிறாங்க. அம்பானியின் ரிலையன்ஸ் கம்பெனியின் பெயரில் உள்ள அர்த்தம், ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை என்ற அர்த்தம். கஸ்டமர்களுக்கு மிகவும் நம்பிக்கையான கம்பெனி அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் ரிலையன்ஸ் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக டிவிஎஸ். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா டிவி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறத சுருக்கித்தான் டிவிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் எக்ஸல் பார்த்திங்கன்னா எந்த வீட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்கும். எங்கள் வீட்லேயே 2-3 கிடக்கு. அதே மாதிரி டிவிஎஸ் 50 தான் இருக்கிறதுலையே இன்ஜின் ஆயில் ஊற்றாத ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ் 50 வந்து ஏர் வந்து கூல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் டிவிஎஸ் 50cc இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவிஎஸை பொறுத்தளவுக்கு அந்த குதிரை ஒன்று சிம்பிள் போட்டிருப்பாங்க டிவிஎஸில். அதாவது குதிரை மாதிரி வேகமாக ஓடக்கூடிய ஒரு கம்பெனி தான் டிவிஎஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களது கமெண்ட்ஸுகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம், நன்றி.